வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் விசிட் டெம்பிள்ஸ் .com சார்பாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கும் திருநாகேஸ்வரம் பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற உப்புலியப்பன் திருக்கோயிலுக்கு தான் கூட்டின்னு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருக்கோயிலோட மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உப்புலியப்பன் தான் இந்த திருக்கோயிலோட மூலவராக இருக்காரு. இவர் வேற யாரும் இல்லை, பகவான் மகாவிஷ்ணுவோட ஒரு ரூபமாக தான் கருதப்படுறாரு. மேலும் திருப்பதியில் இருக்கிற பாலாஜியோட அண்ணனாகவும் கருதப்பட்டுக்கிட்டு இருக்காரு. திருப்பதிக்கு சென்று பாலாஜியை வழிபட முடியாத பக்தர்கள் திருநாகேஸ்வரம் வந்து உப்புலியப்பனை வழிபட்டா திருப்பதிக்கு போனதுக்கு சமம்னு சொல்லப்பட்டு வருது. இந்த திருக்கோயிலோட கர்ப்பகிரகத்துக்குள்ள பூதேவி, மார்க்கண்டேய மகரிஷி, சந்தானகிருஷ்ணன் ஆகியோரை மூலவருக்கு அருகாமையில் பார்க்க முடியும். மேலும் முத்தப்பா, மணியப்பா, ராமர், ஹனுமான் மற்றும் கருடர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதியையும் இந்த திருக்கோயிலில் அமைச்சிருக்காங்க. இந்த திருக்கோயிலை ஆரம்ப காலகட்டத்தில் சோழ மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்க. பின்னாடி வந்த நாயக்கர்கள் தான் தற்போதைய நிலைக்கு இந்த திருக்கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. மேலும் 5 அடுக்கு கொண்ட ஒரு ராஜகோபுரமும் திருக்கோயிலை சுற்றி கருங்கல்லால் செய்யப்பட்ட உயர்ந்த சுவரையும் காண முடியும். பகவான் மகாவிஷ்ணுக்கு படைக்கப்பட்ட 108 திவ்ய தேசத்தில் இந்த திருத்தலமும் ஒன்றா கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலோட விமானத்தை தங்க தகடை வச்சு அலங்கரிச்சிருக்காங்க. அந்த விமானத்தை சுதநத விமானம்னு அழைக்கிறாங்க. இந்த திருக்கோயிலுக்கு ஒரு பெரிய புஷ்கரணி இருக்கு. அந்த புஷ்கரணி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஹோரத்ர புஷ்கரணி. நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இந்த திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனால தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு கோயிலை பற்றின வீடியோவும் உங்களை அடிக்கடி வந்தடையும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.